ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாக்ஸ் ரூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட X7 தான். ஸோ இந்த மொபைல் வந்து ஜனவரியில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் இப்போ பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அசியூசியில் அவங்க கொடுத்துருக்க மாதிரி நம்பர் ஒன் குவாலிட்டி ஸ்மார்ட் ப்ராண்ட் அப்படிங்கிறத டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டியோட 800U 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மீடியாட்டோட ப்ராசஸர் தான். அப்புறம் ஒரு 50W சூப்பர் டாட் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்புறம் 18 நிமிஷத்தில் வந்து இந்த சார்ஜ் வந்து 15% ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அமோலட் டிஸ்பிளே, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பின்னாடி ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ பாக்ஸில் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.4 இன்ச்சில் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்தளவு எந்த டிஸ்அட்வான்டேஜ் மேலே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா குயிக்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க 16 மெகா பிக்சலில். ஸோ கேமராவை பொறுத்தளவு ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் செல்ஃபி கேமராவில். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைமரி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சலில் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8MP 5MP டெப்த் ப்ளஸ் ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 64 மெகா பிக்சல் கேமரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்தளவு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த 64 மெகா பிக்சலுக்கு வந்து ஒர்த் இல்லை. ஸோ பேக் கேமரா பொறுத்தளவு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த ரியல்மி X7 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்றத சொல்லணும். ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பார்க்கவே ஒரு ஸ்லிம்மான ஃபோனாக இருக்குது. ஒரு 176 கிராம் வந்துட்டு இந்த இதோட வெயிட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுறப்ப அவ்வளோ ஒன்றும் வெயிட்டாக தெரியல. ஸோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்தளவு நல்லா பண்ணியிருக்காங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4300mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு 50W சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, குயிக் சார்ஜர் சப்போர்ட்டும். ஸோ இது வந்து 18 மினிட்ஸில் வந்துட்டு 50% சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம், அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. 18 மினிட்ஸ் போட்டாலே 15% வந்து சார்ஜ் ஏறுது. ஸோ நெக்ஸ்ட் இதோட வந்து சிப்செட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டைமண்ட் சிட்டி 800U வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மீடியாடெக்கோட ப்ராசஸர் தான். ஸோ ப்ராசரை பொறுத்தளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க இல்லை ஹை யூசேஜ் பண்ணுறீங்க மொபைல் அப்படின்னா இது நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. கூட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாலியோட கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வேணா தான் சொல்லுவேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ நிறையாவே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இது வந்து ஒரு 90,000 ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு நிறையா மொபைல் வருது. இது 5G அப்படிங்கிறனால நம்ம கன்சிடர் பண்ணாலுமே 5G மற்ற கம்பெனி போடுற மொபைல்ஸே நல்லாயிருக்கு இந்த 19,000. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஐயோட 10i இருக்குது. ஸோ இதுலேயும் இப்போ ரியல்மியோட 8 ப்ரோ சீரீஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் நீங்கள் போவீங்களா அப்படின்னு இனே கேட்டால் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் மொபைலே வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து முடிவெடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம சொன்ன இந்த டிஸ்அட்வான்டேஜ் வச்சுட்டு இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், நாங்கள் திருப்பி மெசேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அப்கமிங் நம்ம நிறையா மொபைலை வச்சு வீடியோ போட போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.